கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, நீங்கள் ஏன் பிடிக்கப்பட்டீர்கள்? உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து, மத்தேயு 14:31, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் நாம் பயப்படும். சங்கீதம் 46:1-3 என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து பேதுருவும் இப்போது பாடக்கூடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான அன்பு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பேதுரு அல்ல, கர்த்தராகிய இயேசுவே தமது கரத்தை நீட்டினார். பேதுரு கர்த்தராகிய இயேசுவை பிடித்து கொள்ளவில்லை, கர்த்தராகிய இயேசுவே பேதுருவை பிடித்தார். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு நமக்கு செய்திருப்பது இதுவே. பாவம், வியாதி, துன்பங்கள் ஆகிய சமுத்திரத்தில் நாம் அமிழ்ந்து போய்கொண்டிருந்த வேளையில் கர்த்தராகிய இயேசு நம்மை அணுகி வந்து தமது கரத்தை நீட்டி நம்மை பிடித்தார். கர்த்தராகிய இயேசு பேதுருவை பிடித்த பின்னர் அவர்கள் இருவரும் தண்ணீரின் மேல் நடக்க தொடங்கினர். இனி அமிழ்ந்து போகக்கூடிய ஆபத்தோ பயமோ இல்லை. முதலாவதாக பேதுரு தண்ணீரின் மேல் தனியாக நடக்க பிரயாசப்பட்ட போது அதில் தோல்வியுற்றார். கர்த்தராகிய இயேசுவின் சகாயம் செய்யும் கரம் நம்மை பிடித்தால் ஒழிய நாம் நமது சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மேலாக அவற்றை நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியவர்களாக நம்மால் வாழ இயலாது. இப்போது கர்த்தராகிய இயேசு தன் கரத்தை பிடித்திருக்க பேதுருவால் தண்ணீரின் மேல் வெற்றி நடை போட முடிகிறது. பேதுரு தண்ணீரினுள் அமிழ்ந்து விடாமல் அவனை தண்ணீரின் மேற்பரப்பிலேயே நிறுத்தி தாங்கிக் கொண்டது எது? அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு கீழாக இருந்து உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். உபாகமம் 33:27 என்ற வாக்குத்தத்தமே அந்த இரகசியமாகும். தனது பாதங்களின் கீழ் தேவனின் நித்திய புயங்கள் இருப்பதை உணர்ந்து பேதுரு பரவசம் அடைந்திருப்பார் அல்லவா? நமது கரத்தை கர்த்தராகிய இயேசு பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் போது நமது சோதனைகளை நாம் நமது பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு அவற்றின் மேல் தைரியமாய் நடக்கக்கூடியவர்களாய் இருப்போம். நாம் அமிழ்ந்து போவோம் என்ற பயம் நம்மில் ஒருபோதும் இராது. தான் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உம்மை ஏன் பிடித்திருக்கிறார் என்பதை நீர் அறிவீரா. ஆமேன்.